பாப்கார்ன்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து போய் பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசைங்க. சரி, அதை நம்மளாவே பண்ணி அது மாதிரி வந்து போய் பார்த்தானே அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பனைமரம் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒதிய மரம் ஒன்று இருக்குது தூரத்தில், அதை வந்து நான் பக்கத்தில் காமிக்கிறேன். இடையில பார்த்தீங்கன்னா ஆறு வேறு இருக்குது. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பனைமரத்துலேருந்து அந்த ஒதிய மரம் வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து நைலான் கேரை வச்சு அளந்துக்கலாம். இந்த ரெண்டு மரத்தையும் இடையில உள்ள தூரம் நம்ம பார்க்கறதுக்கு கம்மியாக தாங்க தெரிஞ்சு, ஆனால் இந்த மாதிரி ஒரு நைலான் கண்டு ஒன்று ஃபுல்லாகவே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இது ரெண்டாவது கண்டு வந்துட்டு போட்டிருக்கோம். இடையில உள்ள தூரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கயரோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க போகுது. கயரை வந்துட்டு அவுத்துட்டு எவ்வளோ அடி நீளம் இருக்குது அப்படின்றத அளந்துடலாம். 67.5. இப்போ நம்ம ரோப்பில் போகிறதுக்கான ரோப் சைக்கிள் வந்துட்டு ரெடி பண்ணலாம். இதுக்காக சின்ன சைக்கிள் உள்ள பேக் வீல் வந்து கட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதில் உள்ள அந்த ப்ரீவீல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ரீவீல் வந்துட்டு சுத்தாமல் வந்துட்டு வெளில அடிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபார்வேர்டு ரிவர்ஸ் ரெண்டுலையுமே நம்மளுக்கு வீல் வந்துட்டு சுத்தணும். அடுத்தா இரும்பு பிளேட் ஒரு ரெண்டு நம்பர் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதில் மேல் பக்கத்தில் ரெண்டு இடத்துல வந்துட்டு ஓட்ட போட்டுக்கிறேன். அதாவது சைக்கிள் வீலில் இருக்கக்கூடிய இந்த போல்ட் இருக்கு இல்லையா, அது உள்ள போகிற அளவுக்கு ஓட்ட போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த ரெண்டு பிளேட்டையும் நம்மளோட சைக்கிள் வீலில் இருக்கக்கூடிய ஆக்சல் போல்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு போட்டு அதுக்கான வாசனையும் நட்டையும் போட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். அடுத்ததானா 2 இன்ச்சுக்கு 1.5 நீளத்தில் ஸ்கொயர் டிப் ஒரு 2 அடி நீளத்துக்கு எடுத்து வச்சிருக்கேன். கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்கொயர் டிப் ஒரு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பீஸ் என்ன பண்ணுறோம்னா, இந்த ஸ்கொயர் டிப்போட ஒரு எண்டில் வச்சுட்டு வெளில அடிச்சிடலாம். இது எதுக்காக அப்படின்றது பிறகு புரியும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்மளோட இந்த வீல் செட்டப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பிளேட் எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்கொயர் டிப்பில் வந்து கரெக்டாக வந்து லாக் ஆகிடுச்சு, இதுக்காக தான் அதை வச்சோம். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வெளில அடிச்சிடலாம். அடுத்தா நம்ம கிணத்துலேருந்து தண்ணி தூக்குறதுக்கெல்லாம் கப்பி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை என்ன பண்ணுறோம்னா அந்த ஸ்கொயர் டிப்போட இன்னொரு எண்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுட்டு வெளில அடிச்சிடறேன். இப்போ நமக்கு அந்த கயத்தில் போகிறதுக்கான ட்ராலி செட்டப் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. கீழே இந்த ஸ்கொயர் டிப்லேருந்து கப்பிக்குள்ள ஹைட்டும் அதே போல் கீழே இந்த ஸ்கொயர் டிப்லேருந்து மேலே உள்ள இந்த சைக்கிள் வீலுக்குள்ள கேப்பும் வந்துட்டு கரெக்டாக இருக்க மாதிரி வச்சிருக்கேன். இப்போ அடுத்து 5 அடி நீளத்துலேயும் 2 அடி நீளத்துலேயும் ஒரு ஸ்கொயர் டிப் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து எல் ஷேப்பில் வச்சு வெளில அடிச்சிக்கிறேன். எல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இடையில ஒரு பீஸ் கொடுத்து வெளில அடிக்கணும், அதனால ஒரு பீஸ் வச்சு வெளில அடிச்சிக்கிறேன். அடுத்த நம்ம உட்காந்து போகிறதுக்கு ஒரு சைக்கிள் சீட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த சைக்கிள் சீட் என்ன பண்ணுறோம்னா, நம்மளோட அந்த கீழே வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பீஸ், அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம வெளில அடிச்சிடலாம். கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைக்கில் உள்ள ஹேண்ட் பேர் வந்துட்டு இருந்துச்சு எக்ஸல் உள்ளது, அதையும் வந்துட்டு முன்னாடி வச்சு வெளியடிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் எப்படி இருக்க போகுது அப்படின்றது. இப்போ அடுத்த என்ன பண்ணுறோம்னா, நம்மளோட அந்த ட்ராலி செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கணும். அது நம்மளோட அந்த எல் ஷேப்பில் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம வெளியடிச்சிடலாம். அப்படியே கீழ் பக்கத்தில் நம்ம காலத்துக்கு வச்சுக்கிறது டீ மாதிரி ஸ்கொயர் டிப் வச்சுட்டு வெளியடிச்சிருக்கேன். அவ்வளோதாங்க நம்மளோட ரோப் சைக்கிள் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதுக்கு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததை விட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்மளோட ரோப் சைக்கிள் எப்படி இருக்குது அப்படின்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரோப் சைக்கிளுக்கான ஒர்க் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்மளோட சைக்கிள் பார்த்தீங்கன்னா மோட்டர் வச்சு தான் போகிற மாதிரி வந்து பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட கியர் மோட்டர் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் எலக்ட்ரிக் சைக்கிள் உள்ளது. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட சைக்கிளில் வீல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சைக்கிள் வீலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ப்ராக்கெட்லேருந்து கீழே இருக்கக்கூடிய மோட்டரில் இருக்கக்கூடிய ஸ்ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு செயின் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த செயின் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளோட மோட்டருக்கு தேவையான பேட்டரியும் கண்ட்ரோலரும் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நம்மளோட சைக்கிளை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம த்ராட்டிலுக்கு தேவையான ஒயரை வந்துட்டு கண்ட்ரோலர் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே மோட்டர்லேருந்து வரக்கூடிய ஒயர் இருக்கு இல்லையா, அதையும் வந்துட்டு நம்ம கண்ட்ரோலர் கூட வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம த்ராட்டில் பிடிச்சி சுற்றணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய வீல் வந்துட்டு ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும் இல்லையா, இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு டேரக்ஷனில் மட்டும்தான் நமக்கு ரொட்டேட் ஆகும். நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிடையாது. அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிவர்ஸ் கொண்டு வரதுக்கு ஒரு சுவிச் வந்துட்டு பண்ண போகிறோம். 2 வே சுவிச்சையும் ஒரு பாக்ஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். பேக் சைடில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பாருங்கள், 3 டெர்மினல் இருக்கு இல்லையா, அதில் வந்து மேலே இருக்கக்கூடிய டெர்மினலேருந்து கீழே இருக்கக்கூடிய டெர்மினலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி ஒரு ஒயர் போட்டிருக்கேன். அதே போல் இந்த சுவிச்சில் இருந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து போட்டிருக்கேன். இப்போ எப்படி நம்ம மோட்டர் கூட கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு சுவிட்சில் சென்டரில் இருக்கக்கூடிய 2 டெர்மினல் இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணுறோம்னா நம்ம கண்ட்ரோலர்லேருந்து வெளியில் வரக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கனெக்ட் பண்ணிடுறேன். அடுத்தா நம்ம ஒயரை கிராஸ் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய 10 மினல் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு இந்த பக்கம் இல்லைனா இந்த பக்கம் எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். இப்போ நம்மளோட மோட்டரோட ஒயர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2 வயர் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். இப்படி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 2 வே சுவிச்சையும் ஒரே சமயத்தில் ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துட்டு நம்மளோட மோட்டருக்கு வந்து மாற்றி கொடுக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு ரிவர்ஸ் ரெண்டுமே கிடைக்கும். ஓகே, நம்மளுக்கு இப்போ ஒர்க் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணலாம். நான் இப்போ த்ராட்டில் வந்துட்டு தருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு ரொட்டேட் ஆகுது. இப்போ அடுத்த நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நம்மளோட சுவிச்சு பார்த்தீங்கன்னா 2 வே சுவிச்சு, இந்த 2 சுவிச்சையும் ஒரே நேரத்தில் வந்துட்டு ஆன் பண்ணணும். கீழாக வந்துட்டு ஆன் பண்ணிவிடுறேன். இப்போ திருப்பி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஆப்போசிட் டேரக்ஷன் வந்துட்டு ரொட்டேட் ஆகுது. திருப்பி நம்ம டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும்னா திருப்பி இந்த பட்டனை வந்துட்டு மேலே வந்துட்டு மாற்றிக்க வேண்டியதுதான். மீட்டர் நைலான் கயர் நம்ம அளந்துட்டோம் இல்லையா, கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். ஒரு 14 mm கயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன். இந்த கயரோட எண்டு பிரிஞ்சு வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கேஸ் லைட் வச்சுட்டு ஹீட் பண்ணி விட்டுறேன். இப்போ இந்த கயர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட பனைமரம் இருக்கு இல்லையா, அந்த பனைமரத்தில் மேலே வந்துட்டு ஏற்றிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு மேலே ஏற்றிட்டு என்ன பண்ணுறேன்னா சுருக்கு போட்டுக்கிறேன். சுருக்கு போடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு ஒன்று போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உருவி வந்தால் கூட அந்த முடிச்சோட வந்துட்டு நம்மளுக்கு நின்றுங்க. இந்த கயர் என்ன பண்ணுறேன்னா முடிஞ்ச அளவுக்கு பனைமரத்தில் மேலே ஏற்றிட்டு ஃபுல்லாக வந்துட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த கயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஆப்போசிட் சைடில் ஒரே மரம் இருக்கு இல்லையா, அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு போயிடலாம். கஷ்டமான வேலையே இந்த கயர் ஏற்றுக்கிட்டதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஒரு வழியாக கயத்தை எடுத்துகிட்டு நம்ம அடுத்த பக்கத்துக்கு வந்துட்டு வந்தாச்சு.
நம்மளோட அந்த கயிறை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கலர் பார்த்தீங்களா, அந்த கலையில் வந்துட்டு மாறி வந்துட்டு எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நல்லா டெம்பரை வந்துட்டு இழுத்து கட்டணும். அதுதான் எப்படி கட்ட போகிறோம் அப்படின்றது வந்துட்டு தெரியல. நாங்கள் ஒரு மூணு பேர் சேர்ந்து அந்த கயத்தை வந்துட்டு பிடிச்சி இழுத்தோம். என்ன தான் இழுத்தாலுமே சரி அந்த கயிறு வந்துட்டு ஃபுல்லாக மேலே வரல, அதே அளவுக்கு டைட்டும் அதிகமாக வந்துட்டு ஆகலை. நான் இப்போது நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு நண்பனை வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாக்கு புள்ளி விளர இருக்குது. என்ன அப்படின்றத வந்துட்டு சொல்கிறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா செயின் புள்ளி பிளாக். இது வந்துட்டு ஆக்சுவலாக 2 டன்னா 3 டன்னா 5 டன்னாங்கிற சரியாக வந்துட்டு தெரியல, ஆனால் 2 டன்னுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 டன் வீட்டு கூட அசால்ட்டாக வந்துட்டு இதை வச்சு என்ன பண்ணுறோம்னா நம்மளோட கயிறை வந்துட்டு நம்ம இழுத்து வந்துட்டு கட்ட போகிறோம். அதுக்காக என்ன பண்ணுறோம்னா நம்ம கயத்தோட இன்னொரு ரெண்டு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு மரத்தை சுற்றி ஒரு ரவுண்டு போட்டு நல்லா இறுக்கி கட்டிக்கிறேன். இப்போ நம்மளோட செயின் பிளாக்கில் இருக்கக்கூடிய ஊக்கு இருக்கு இல்லையா, அந்த ஊக்கை எடுத்து கீழே இருக்கக்கூடிய கயத்தில் வந்துட்டு ஒரு பக்கத்தில் கொத்துக்கிறேன். அடுத்தா நம்மளோட செயின் பிளாக்கில் லோடு செயின் இருக்கு இல்லையா, அந்த லோடு செயினை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரீ பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட கயத்தில் கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு ஒரு முடிச்சு வந்துட்டு போட்டுக்கிட்டேன். இப்போ நானும் மொத்தம் சேர்ந்த கயத்தை எடுத்து அந்த முடிச்சு வந்துட்டு கீழே வர மாதிரி வந்துட்டு பண்ணிட்டாங்க. அடுத்து நம்மளோட செயின் பிளாக்கில் இருக்கக்கூடிய ஊக்கு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அந்த முடிச்சு வந்துட்டு கொத்துக்கிட்டாங்க. இப்போ நம்மளோட செயின் பிளாக்கை வந்துட்டு நம்ம டைட் பண்ணலாம். இப்போ ஒரு உதாரணத்தை அந்த செயின் பிளாக் 2 டன் வெயிட் தூக்கும் அப்படின்னா 2 டன் அளவுக்கு அந்த கயத்தை வந்துட்டு நம்மளுக்கு டைட்டாக வந்து இழுத்து கொடுக்கும். இதுவே ஒரு 10 பேர் சேர்ந்தோம் அப்படின்னா கூட அந்தளவுக்கு வந்துட்டு நம்மளால் டைட்டாக வந்து இழுக்க முடியாது. நம்மளுக்கு இந்த செயின் பிளாக் இருக்குது ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக இருந்துச்சுங்க. கயிறு வந்துட்டு ஃபுல்லாகவே இப்போ டைட்டாகி வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு கிளியராக புரியும். The next day. கயிறு கட்டினதுக்கு அடுத்த நாள் நம்ம இந்த இடத்துல இருக்கோம். ஆனால் நம்ம கட்டின கயிறை பார்த்தீங்கன்னா அங்கே இல்லைங்க. யாரோ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரவுத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ கயிறை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த கயிறை வந்துட்டு நம்ம அதே மரத்தில் வந்துட்டு கட்டிக்கலாம். கயிறை கட்டி முடிக்கிறதுக்கு நைட் ஆகிடுச்சு. சரி அவுத்தோன்னா திருப்பியும் கஷ்டப்பட்டு கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல வச்சுட்டு போனோம். அதே அவனை அவுத்துட்டு போயிட்டான். அவுத்துட்டு போனவனே என்னால் வந்துட்டு திட்ட முடியாது. அதனால என்னோட சார்பில் நீங்கள் கொஞ்சம் அவனை வாழ்த்தி அனுப்புனீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சின்னதாக சைக்கிள் டிப் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடை மாட்டை போட்டு வந்து ஓட்டி வச்சிருக்கேன். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ இந்த சைக்கிள் ரிம்மு ரிம்மில் உள்பக்கத்தில் வந்துட்டு மாட்டி விட்டுலாம் அந்த ரப்பரை. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கயருக்கும் அந்த ரிம்முக்கும் இடையில வந்துட்டு கிரிப்பு கிடைக்காது நிலையிலான அப்படின்றதுனால, அதனால் அந்த ரப்பரை வந்துட்டு நம்ம மாட்டி விட்டுலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இந்த ரோப் சைக்கிள் இருக்கு இல்லையா, இதை எடுத்து அந்த கயத்தில் வந்துட்டு மாட்டணும். அதுவும் கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மரத்து மேலே ஏறி வந்துட்டு மாட்டிடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரோப் சைக்கிள் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே இறங்கி நம்மளோட சீட்டில் வந்துட்டு உட்காந்துடலாம். மைக்கு வேற பயம் இருக்கு. ஏய் போவாத, ஹெல்மெட் ஹெல்மெட் விடுங்கப்பா, பயமா இருக்குல்ல, சேஃப்டி முக்கியம். விட்றாதே, என்னடா விட்டுட்ட பசுக்குன்னு. அட கொடுமை, இப்படி நடக்கும் நான் நினைக்கிறேன். கோவால் போனாது திரும்பி வந்து கயிறோட டெம்பர் பத்துறங்க, போங்க அட்டி தண்ணியில் இறங்கிட்டேன். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம பனைமரத்தில் கட்டணும் இல்லையா கயிறு, அந்த கயத்தை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மேலே ஏற்றிட்டேங்க. அதாவது பனைமரத்தில் மேலே வந்து மட்டும் இருக்கும் இல்லையா, அந்த இடம் வரையும் மேலே வந்துட்டு ஏற்றி விட்டுட்டேன். இப்போயாச்சும் நம்மளுக்கு தண்ணி உள்ளார போகாமல் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி திருப்பியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் கயிறை வந்து ஃபுல்லாக வந்துட்டு டைட் பண்ணிட்டேன். சரி திரும்ப ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் மொதல் போன மாதிரி போயிருந்தேன்னா உள்ளே போயிருப்பேன், ஆனால் இந்த வாட்டி அந்தளவுக்கு வந்துட்டு நினையல. குத்திங்க வா, ஏன் வா வா, பயமா இருக்கு வந்து. நண்பரே, ஒரு வழியா நம்மளோட ரோப் சைக்கிள் ஒரு இடத்துக்கு வந்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியல, எண்டுக்கு வந்துட்டோம். இருந்தாலும் இறங்குறத கொஞ்சம் கஷ்டம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 அடி பள்ளமா தெரியுது. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோதான் இழுத்தாலும் முடியலைங்க. எப்படி சொல்கிறது, என்ன இழுத்தாலுமே தண்ணி குளிர நனைய தான் செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாதி நனைஞ்சிருக்கு. இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டனை வந்துட்டு நம்ம ரிவர்ஸ் மோட்டுக்கு வந்துட்டு மாற்றலாம். என்ன ஒன்றுனா ரிவர்ஸ் போட்டோம் அப்படின்னாலே சல்லுன்னு ஃபாஸ்ட்டாக போயிடுது. செம்மையாக இருக்குது. தண்ணி உள்ள இருக்கிற வரையும் பயம் தெரியல, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு மேலே போகிறோம்ல, மேலே போகிறப்பையும் பயமாக இருக்குது. அதே நேரத்தில் மேலே போயிட்டு அப்படி கீழே போகிறோம் இல்லையா, அப்பயுமே பயமாக இருக்குது.
அடுத்தது நம்மளோட ரோப் சைக்கிளில் முத்து வந்துட்டு போக சொல்லலாம். முத்து நம்மளோட கொஞ்சம் வந்துட்டு வெயிட் ஜாஸ்தி, அதனால தண்ணி உள்ளார எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரியல, போனால் தான் தெரியும் பார்க்கலாம். பரவாயில்லைங்க, ரொம்ப உள்ளார போயிடுமோ அப்படின்ற மாதிரி நினச்சா நான் அந்தளவுக்கு நினைல, எனக்கு எவ்வளோ நினைஞ்சதோ அதே அளவுக்கு தான், கொஞ்சம் வந்துட்டு அதிகமாக இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. இந்த நைலான் கயிறை வந்துட்டு நான் கட்டி என்ன தான் இழுத்தாலுமே சரி, நாலஞ்சு வாட்டி நாங்கள் வந்துட்டு டைட் பண்ணோம், என்ன டைட் பண்ணாலுமே சரி, என்ன செய்யுதுன்னா அது திரும்பி திரும்பி வந்துட்டு தொய்வாக தான் ஆகுது. நம்ம வெயிட்டு போகும்போது நடுவில் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே இறங்கிடுது. இல்லை அப்படின்னா வெயிட் லோடு இல்லை இல்லாத இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் கயிறு வந்துட்டு எந்த அளவுக்கு உயராக இருக்குது அப்படின்றது. அந்த நைலான் கயிறை என்ன தான் நம்ம இழுத்து வச்சாலும் திரும்ப திரும்ப நீண்டு போயிடுது இல்லையா, அது வந்துட்டு நீளாமல் இருக்கிறதுக்கு எதனாச்சும் உங்கள்கிட்ட ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு மறக்காமன்ற கம்மெண்டில் சொல்லுங்கள். அது வந்துட்டு பிறகு எனக்கு வேறு வீடியோ பண்ணும்போது கண்டிப்பாக அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். உண்மையான சந்தோஷம் என்னென்னா ஒரு ரோப் காரில் போகிற ஃபீல் கிடைக்குதுங்க, உண்மையிலேயே சொல்கிறேன். அதில் உட்காந்து போனேன் எங்களுக்கு ஏங்க தெரியும், ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு, அவ்வளோ ஒரு ஹாப்பி. கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா பயம் எல்லாமே கலந்து செம்ம ஃபீலாக இருந்துச்சுங்க. அது ஃபைனலாக நம்ம பூபாலனை வந்து அனுப்பினோம். நம்மளை விட பூபாலனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு வெயிட்டு கம்மி, அதனால பார்த்தீங்கன்னா தண்ணியில் நனையலைங்க. இதை பார்க்கும்போதுமே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக்கும் வந்துட்டு கொடுத்துருங்க. உங்களோட கமெண்ட் படிக்கிறதுக்காக நான் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை படிக்கிறதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம். மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.